மறைந்த நடிகர் விவேக் வீடு அமைந்திருக்கக்கூடிய விருகம்பாக்கம் பத்மாவதி சாலையை சின்ன கலைவான விவேக் சாலை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிற நிலையில் அதன் பெயர் பலகையை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சாரதாவிடம் கேட்கலாம். சாரதா, விவரம் என்ன? மறைந்த நடிகர் வீடு அமைந்திருக்கக்கூடிய பத்மாவதி சாலை சின்ன கலைவாணர் விவேக் சாலை என்று பெயர் மாற்றம் செய்திட வேண்டும் என்று அவர்களுடைய மனைவி அருண்செல்வி ஏப்ரல் 25ஆம் தேதி முதல்வருக்கு நேரில் சென்று கோரிக்கையை வைத்திருந்தார். அந்த கோரிக்கையை ஏற்று அந்த பெயர் மாற்றம் செய்யப்படும் என்று அரசாணை வெளியிட்டிருந்த தமிழக அரசு இன்று அந்த பெயர் பலகையை திறந்து வைக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்த பெயர் பலகையை மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்திருக்கிறார். விருகம்பாக்கம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பத்மாவதி சாலை இனி சின்ன கலைவாணர் விவேக் சாலை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட அந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்ட பலகையை திறந்து வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் உடன் மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார் உள்ளிட்டோர் இருக்கிறார்கள். இவர்களை தவிர திரைத்துறையினர் பலரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று வருகிறார்கள். இயக்குனர் பொன்வண்ணன், நகைச்சுவை நடிகர்கள் பலர், தாடி பாலாஜி, மயில்சாமி, தாமு உள்ளிட்ட பலர் இங்கே வந்திருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமல்லாமல் நடிகர் விஜயினுடைய தாய் சோபா இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நடிகர் விவேக் என்னுடைய மனைவி அருட்செல்வியுடன் அமர்ந்து ஆறுதலான சில வார்த்தைகளை பேசி வரக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இவர்கள் அல்லாமல் திரைத்துறையை சேர்ந்த பல சங்க உறுப்பினர்கள், புகைப்பட கலைஞர்கள், ஒப்பனை கலைஞர்கள் சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் பலரும் அவருடன் இணைந்து நடித்திருந்த பல நகைச்சுவை நடிகர்களும் வருகை தந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்தில் இந்த நான் குறிப்பிட்ட நபர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த பெயர் பலகை மட்டுமல்லாமல் நடிகர் விவேக்கினுடைய படம் ஒன்றும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதனையும் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்திருக்கிறார். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சாரதா. மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம்.